போடா கிளாஸ் எடுத்து வாடா தண்ணி உங்க அப்பனோட எடுத்து வருவா போய் எடுத்து வாடா சரிங்க கேங்க போல இருக்கு ஆ மூதேவி சனிய பன்னாடு ஏன் கோமா இருக்கீங்கன்னு கேட்டேன் அதுக்கு ஏன் திட்றீங்க உன்னை யார் திட்டா நான் அவள திட்டனே எவள அத ஒரு சனியனுக்கு தாலி கட்டி பொண்டாட்டினு வீட்ல வச்சிருக்கல்ல அவள அவங்களை ஏன் திட்றீங்க ஏன் பொண்டாட்டி நான் திட்றேன் அத பத்தி உனக்கு என்ன சரி திட்டிக்கோங்க எனக்கு என்ன நல்ல கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் போட்டு நல்லா திட்டுங்க எனக்கு என்ன ச்சே அந்த கர்மம் பிடிச்சவள என்னைக்கு கல்யாணம் பண்ணனோ அன்னையில இருந்தே வாழ்க்கை பிரச்சனை 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 தான் ஏன் நிம்மதியே போச்சு ஏதோ ஓ வீட்டுக்கு நான் வந்துட்டு போற இந்த கொஞ்ச நேரத்துல தான் எனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கு அதுக்கு அவ இன்னைக்கு பிரச்சனையை காலையிலே கிளப்பிட்டா அவளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேனே கத்தி கூப்பாடு போட்டு பேயாட்ட ஆடிட்டா காலையில ஆரம்பிச்சு வச்சா அந்த டென்ஷன்ல நான் வெளியில போனேன் பாக்குற எல்லா இடமும் பிரச்சனை கட்சி ஆபீஸ்ல பிரச்சனை ரோட்ல டிராஃபிக் போலீஸ் கூட பிரச்சனை ரோடு கான்ட்ராக்ட் எடுத்தவங்க கூட பிரச்சனை ச்சே காலையில இருந்து ஒரே பிரச்சனை தான் உடனே காரை எடுத்துக்கிட்டு தண்ணி போடுறதுக்கு இங்க வந்துட்டீங்களா கோ ஏன் நான் வரக்கூடாதா நான் அப்படி சொல்லலையே வேற எப்படி சொன்ன நான் எப்படி சொல்லல எதுவும் சொல்லல என்னை விட்டுருங்க ரொம்ப திமிரேறி போச்சு யார சொல்றீங்க என் பொண்டாட்டியே சொன்னேன் அவங்க அப்பாவோட செல்வாக்குல தான் நீங்க எம்எல்ஏ ஆயிருக்கீங்க அது ஞாபகம் இருக்கட்டும் அதுக்காக நான் அவளுக்கு அடிமையா என்ன நீ அவளுக்கு சப்போர்ட்டா பேசுற அவங்க பக்கமும் நியாயம் இருக்குல்ல என்ன நியாயம் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றது தப்புதானே கரெக்ட் நியாயம்தான் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றது தப்புதான் எனக்கு என் மனசாட்சி ரொம்ப உறுத்துறதுனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்ன முடிவு தெரியுமா என்ன உன்னையே என் பொண்டாட்டியா ஆக்கிக்கிறது தான் நீயே என் பொண்டாட்டி ஆயிட்டேனா அப்புறம் நான் உன் வீட்டுக்கு வர்றதுக்கு பேரு துரோகம் இல்ல இல்ல என்ன சொல்ற அது அது வந்து மொத பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது ரெண்டாவது கல்யாணம் பண்றது சட்டப்படி தப்பு இல்லையா என் மொத பொண்டாட்டிய குணோட சொல்றியா ஐயோ நான் அப்படி சொல்லல நாளைக்கு அவங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா இதோ பார் சோனா இந்த போலீஸ் சட்டம் கோர்ட் இதெல்லாம் பணமோ அதிகாரமோ இல்லாதவனுக்கு தான் நான் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ என்ன எந்த சட்டமும் ஒண்ணும் பண்ண முடியாது வர்ற வெள்ளிக்கிழமை உனக்கும் எனக்கும் திருப்பதியில கல்யாணம் ரகசிய கல்யாணம் நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால நீ எதுக்கும் கவலைப்படாம சந்தோஷமாயிரு நான் கொஞ்சம் ஊத்திக்கிறேன் என் அப்பா உயிரோட இருந்திருந்தா உன்னை விட அவனுக்கு 10 வயசு கம்மியா தான் இருக்கும்